வெல்கம் பேக் டு வென்மை கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேழ்வரகு அடை இதை ராகி அடைன்னு கூட சொல்லலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இது எல்லாருமே நம்ம சாப்பிடலாம் நான் வந்து ஸ்வீட் வச்சு தான் இன்னைக்கு செய்ய போறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேழ்வரகு அடைக்கி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அடுத்து அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நாம் இன்னைக்கு ஸ்வீட் அடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டுட்டால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பு யூஸ் பண்ணோமோ அதே கப்பால் கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம் அடுத்து வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காவை பொடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம வந்து கேழ்வரகு மாவை வந்து வறுத்துருவோம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வானொலி எடுத்திருக்கேன் இதில் வந்து மாவை சேர்த்துருவோம் சிம்மில் வச்சு தான் வந்து வறுக்கணும் அதிக தீ வைக்கக்கூடாது நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் இதை வந்து வறுக்கணும் அந்த கேழ்வரகு மாவை நம்ம வறுக்கும் போது நல்ல ஒரு மனம் வரும் பச்சை வாசனை போய் ஒரு மனம் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்குவோம் ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது நான் வந்து ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டேன் வறுத்த மாவை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிடுவோம் இப்போ நான் அதே வானொலியில் வந்து அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் அடுத்து வந்து அதில் நம்ம அந்த வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நீங்கள் சர்க்கரையாக இருந்தால் வந்து இந்த மாதிரி கரைக்க வேண்டியதெல்லாம் வெள்ளம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கரைச்சிக்கிறேன் சம்டைம்ஸ் வந்து அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கரையிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சா போதும் ரொம்பலாம் அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா நம்ம அதை சேர்க்கும் போது ரொம்ப ஹார்டாகிரும் அடை வந்து ஹார்டாயிரும் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் நேரம் இது கரையிற அளவுக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்குவோம் கேழ்வரகு வந்து இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதில் வந்து நிறைய வந்து கால்சியம் வந்து இருக்குது போனுக்கு வந்து ரொம்ப நல்லது ராகியில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் இரும்பு சத்தும் இருக்குது நம்ம வந்து இதை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா ரத்தத்தோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெள்ளம் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வறுத்த கேழ்வரகு மாவை வந்து நான் இந்த பவுலில் எடுத்துக்கிட்டேன் அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப்பு ராகி மாவுனா நான் ஒரு கப்பு தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காய் பொடி வச்சுருந்தோம்னா அதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து இதில் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா சுடுதண்ணி தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இதில் அடை தான் தட்ட போகிறோம் இப்போ தோசை மாதிரி ஊற்றுறதா இருந்தால் நம்ம அதிகம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம அடை செய்கிறதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி மாவோடு கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கலாம் அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அந்த வெல்லம் கரைச்சி வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருந்துச்சு இதுக்கு மேலே வந்து நான் வேறு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கல நல்லா அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அதை வந்து பிணைஞ்சிக்கங்க இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்குவோம் அதை வந்து இப்போ நம்ம அடையாக வந்து தட்டுவோம் நான் அடை தட்டுறதுக்கு நான் வாழை இலை தான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன் இந்த மாதிரி ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டால் அதில் எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே இலை கிடைக்கலன்னா பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கையில் வச்சு அப்படியே தட்டிக்கங்க நம்ம வந்து கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கையில் ஒட்டாது லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி த சின்னதாக தட்டிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ அந்த இலையில் வச்சுருக்க அந்த அடையை வந்து இந்த மாதிரி வச்சு அப்படியே எடுங்க நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து நெய் தான் சேர்த்துக்க போகிறேன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ராகி அடை வந்து நம்ம வறுத்துட்டு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே அடை சுடும்போது நம்ம சிம்மில் வச்சு தான் சுடணும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளை சேர்க்குறதுனால அது வந்து சீக்கிரம் கருகி போயிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா எப்போதுமே சிம்மில் வச்சு இந்த மாதிரி அடையை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம சுட்டு எடுக்கணும் நம்ம அடையில் வந்து இனிப்பு சேர்க்குறதுனால அது சுடும்போது அதில் வந்து லைட்டாக கருப்பாகும் ஆனால் அது வந்து நல்லா நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து கிறிஸ்பியாக கூட இருக்கும் சிம்மில் வச்சு நம்ம வந்து பொறுமையாக அடைய வந்து ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பரட்டி பரட்டி போடணும் அப்போ தான் வந்து இது நல்லா வேகும் இப்போ வந்து ராகி அடையை வந்து நான் ஒரு ரெண்டு தடவை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன் அது வந்து நல்லா வெந்திருச்சு இந்த ராகி அடையில் வந்து நம்ம எல்லாமே சத்தானது தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பிஸ்கெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் அதில் நெய் தான் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி பெரிய அடையாக கூட நீங்கள் வந்து தட்டலாம் நம்ம வந்து நெய் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அது நம்ம நேரடியாக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சமைக்கும்போது நெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத் அதில் உள்ள சத்தும் நமக்கு நல்லா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ராகி அடை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்